ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஓரே ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். யோசுவாவின் புத்தகம் 24:15 பின்பகுதியை நாம் வாசிப்போம். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த செய்தியின் மூலியமாய் ஆசீர்வதிக்கும்படி இந்த நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கும்படியாக போதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். சில காலம் கழிந்த பிறகு யோசுவா அந்த நாட்களிலே இருந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு கலகம் உண்டாகிறது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் உண்டாகிறது. நாம் நம்மை நடத்தி வந்த தெய்வம் யார் என்று தங்களுக்கு தங்கள் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசுவா எழுந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே இருந்த நம்மை அவர் அழைத்து கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்தாரே. வர வழியிலே செங்கடலை பிளந்து யோர்தான் நதியை கடந்து பல சோதனைகள் பல வெற்றியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேயின் மூலியமாய் நம்மூலியமாய் கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று சொல்லி நடந்த அடிச்சுவடுகளை கடந்த நாட்களில் நடந்த காரியங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்கள் வழியிலே பிரயாணத்திலே அவர்கள் சந்தித்த கஷ்டங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் இவ்வழியாக தேவன் நம்மை எப்படி நடத்தி வந்தார் என்பதை குறித்து அடிச்சுவடுகளை யோசுவா சொன்ன பிறகு யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அங்கே பார்க்கிறோம் 250 ஆண்டுகள் சமாதானம் பெற்று வாழ்ந்ததாக பின்வரும்படி நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவை போல் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, யோசுவாவை போல் நம்முடைய வாழ்க்கையிலே நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இந்த வார்த்தையை நாம் சொல்லக்கூடுமா என்று சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே குடும்பமாய் இணைந்து குடும்பமாய் வந்து கர்த்தர் சமூகத்திலே அமர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோமா, நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா, நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமா என்று சற்று நம்மை கவனித்து பார்க்க வேண்டும். ஆனால் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே ஒரு மனம் இல்லாதபடி, குடும்பங்களிலே ஜெபம் இல்லாதபடி, குடும்பங்களிலே ஐக்கியம் இல்லாதபடி, குடும்பம் ஜெபம் இல்லாதபடிக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு விசுவாச குடும்பங்கள் அங்கும் இங்குமாய் அலைமோதிக்கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவியுங்கள் என்று. ஐயா, ஆண்டவராகிய தேவன் நம்மை படைத்தது ஒரே நோக்கம், அவளை ஆராதிக்க வேண்டும், அவளை சேவிக்க வேண்டும், அவளை தொழுது கொள்ள வேண்டும், அவளை பணிந்து கொள்ள வேண்டும், அவளை ஆராதிக்க வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை உலகத்தில் இருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். உலக
காரியத்திலிருந்து உலக பழக்க வழக்கத்திலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து தேவன் தமக்காக பிரித்தெடுத்து அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே குடும்பமாய் இணைந்து ஒருமனமாய் இணைந்து நாம் ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், சபைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், குடும்பங்களிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஏன் ஜெபிக்க முடியவில்லை, இந்த நாட்களிலே ஏன் நாம் ஒருமனப்பட முடியவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு சபையிலே ஒருமனம் இல்லை, இன்னைக்கு குடும்பத்திலே ஒருமனம் இல்லை, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருமனம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 133 சங்கீதத்திலே வாசிக்கிறோம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஐயா, நாம் குடும்பமாக ஒருமித்து வாசம் செய்ய வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம் தேவை, தாய் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு மனம் தேவை, மாமியார் மருமகளுக்கு ஒரு மனம் தேவை. இப்படியாக குடும்பங்களிலே ஒரு மனத்தோடு அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு மாற்றத்தை நம்முடைய தேசத்திலே சபையிலே குடும்பத்திலே கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது நாம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்ய வேண்டும் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரா இருக்கார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனா இருக்கிறார். அந்த சகோதரர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நம் குடும்பத்திலே ஒருமனம் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடத்தை கொடுக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இடத்தை கொடுக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேரத்தை கொடுக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை குடும்பங்களை கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது அங்கே ஒருமனம் பண்ண முடியும், அங்கே ஒருமனம் நடக்கும், ஒருமனம் இருக்கும் போது அங்கே நறுமணம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருமனத்தின் கீழே ஆரோன் தலையிலே ஊற்றப்பட்ட அந்த தைலம் நறுமணத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, நறுமணம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது, நறுமணம் என்பது சாட்சியை குறிக்கிறது, நறுமணம் என்பது தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஒருமனம் தேவை. ஆனால் யோசுவா என்ற தேவ பக்தன் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லுகிறார். அவருடைய மனைவிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒருமனம் இருந்தது, அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கை 10 கொர்நேலியு உள்ள பக்தி உள்ள ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருமனம் இருந்தது. எப்படிப்பட்ட ஒருமனம் இருந்தது தெரியுமா? தன் வீட்டார் அனைவரோடும், தன் குடும்பத்தார் அனைவரோடும், தன் நண்பர்கள் அனைவரோடும் அனுதினும் ஜெபிக்கிறவனாய் கொர்நேலியு காணப்பட்டார். அல்லேலூயா. அந்த குடும்பத்திலே ஜெபிக்கிற ஜபசத்தம் கேட்டது, குடும்பமாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. அவர்கள் குடும்பமாய் சகோதரராய் சேர்ந்து ஒருமனமாய் ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அங்கே தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள் என்று. ஒரு குடும்ப ஜபத்திலே நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? ஏன் குடும்ப ஜபம் செய்ய வேண்டும், ஏன் குடும்பமாய் என்று ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் மத்தியிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது சகரியாவின் புஸ்தகம் 2:10 இப்படியாய் சொல்லுகிறது, நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொர்நேலியு ஜெபிக்கும் போது, குடும்பமாய் ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள். அவர்கள் கொடுத்த விண்ணப்பத்தை, அவர்கள் செய்த ஜபத்துக்கு அந்த விண்ணப்பத்தை சுமந்து செல்லும்படியாய்
அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக ஒரு தேவதூதன் இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நாம் பார்க்கும்போது பேதுருவை தேவன் அனுப்பினார். கர்த்தருடைய வார்த்தை அங்கே புறப்பட்டு வந்தது. அங்கே வார்த்தை வந்தபோது அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை, அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுரு மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அங்கு வந்தபோது சூழ்நிலை மாறியது. அது மாத்திரமா, பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்திலே ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. மூன்று காரியங்கள் பாருங்க. குடும்பமா ஜெபிக்கும் போது முதலாவது நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்க தேவதூதனை அனுப்புகிறார். இரண்டாவது அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக அங்கே தேவனுடைய வார்த்தை அனுப்புகிறார். மூன்றாவது அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், அந்த குடும்பத்தை கட்டும்படியாய், அந்த குடும்பத்தை நிரப்பும்படியாய், எழுப்பும்படியாய் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அந்த குடும்பத்திலே ஊற்றுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியின் வரங்கள் செயல்படுகிறது. அங்கே பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்படுகிறது. அங்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே ஊற்றப்படுகிறது. அங்கே பரிசுத்தாவினுடைய வரங்கள் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் ஒருமனமாய் குடும்பமாய் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் என்று சொன்னார், அந்த குடும்பத்திலே அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம், உன் விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உன் பிரச்சனையிலே நீ மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியிலே நீ படுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இருக்கிற இடத்திலே ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். உங்கள் பிரச்சனைக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் இடத்திலே எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஜெபத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தை நீங்கள் செலுத்தும் போது அங்கே உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும். அங்கே அற்புதம் நடக்கும். அங்கே அதிசயம் நடக்கும். அங்கே அடையாளம் நடக்கும். நீ விசுவாசிக்கிற காரியம் உன் வாழ்க்கையிலே அது நடக்கும். அது மாறவே மாறாது. காரணம் என்ன? நீ குடும்பமாய் ஜெபிக்கும் போது உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். உன் வியாதியை மாற்றுவார். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். ஒருவேளை நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், ஒருவேளை நான் ஊழியத்துக்காக இருக்கிறேன், வைராகியமாக இருக்கிறேன், என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை என்று நீ ஒருவேளை நீ தழங்கலாம், வருத்தப்படலாம். ஆனால் கர்த்தருக்காக நீ ஒருமனப்பட்டு குடும்பமாய் ஒருமனப்பட்டு நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார். கர்த்தர் உன் வேலையை கட்டுவார். கர்த்தர் உன் குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் கட்டுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழியத்தை கட்டுவார். அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த குடும்பமாய் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு அநேக தடைகள் உண்டு. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்காதபடிக்கு இந்த பூமியில் இருக்கிற அசுத்த ஆவிகள், பிசாசுடைய கிரியைகள் பூமியிலே கணவன் மனைவி ஒருமனப்படாதபடிக்கு, குடும்பங்கள் ஒருமனப்படாதபடிக்கு இன்றைக்கும் கலைகளை விதைத்து கொண்டே போயிருக்கிறான் பிசாசானவர். ஆதியில தேவன் ஆதாமையும் யோவாலையும் ஒரு குடும்பமாய் கர்த்தர் படைத்தார். காயின் ஆபேல் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் கர்த்தர் படைத்தார். ஆனால் அந்த குடும்பத்தின் ஒருமனத்தை கெடுக்கும்படியாய் சத்ருவானவன் உள்ளே நுழைந்தான் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. நீர் கர்த்தர் சமூகத்திலே கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக, நீர் தேவனுக்காக, நீர் ராஜ்யத்துக்காக நீ காத்திருந்து நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால், ஒரு நாத்தான் வேலை போல தேவனுடைய நாமத்துக்கென்று ராஜ்யத்துக்கென்று வருகைக்கென்று நீ காத்திருப்பாய் என்று சொன்னார், நீ குடும்பமாய் ஜெபிப்பாய் என்று சொன்னார், கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார். குடும்பத்திலே ஒருமனத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியை கட்டி ஜெபியுங்கள். தேவன் நோவா என்ற ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அந்த மனிதனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் அவன் நீதிமானும் என்று, அவன் சன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, நோவா வாழ்ந்த காலத்திலே உத்தமனை பார்க்க முடியாது, நோவா வாழ்ந்த காலத்திலே நீதிமானை பார்க்க முடியாது. அந்த நோவா காலத்திலே வாழ்ந்த ஜனத்தின் மத்தியிலே
அங்கே வாழ்ந்த மக்களின் மத்தியிலே நோவா நீதிமானாய் உத்தமனாய் காணப்பட்டான் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கர்த்தருடைய சத்தம் கேட்டது. நோவா ஒரு பேழையை நீ கட்டு என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்துக்கு நோவா கீழ்ப்படிந்தார். அந்த சத்தத்தை, அந்த வார்த்தையை தன் மனைவியிடத்திலே சொன்னார், தன் பிள்ளைகளிடத்திலே சொன்னார், தன் மருமகளிடத்திலே சொன்னால் அந்த குடும்பத்திலே ஒருமனம் பட்டது. கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனம் இருந்தது, தாய் தகப்பனுக்குள்ளே ஒருமனம் இருந்தது, மருமகளுக்குள்ளே ஒருமனம் இருந்தது. ஒரு ஆண்டு, இரண்டு ஆண்டு, ஐந்து ஆண்டு, பத்தாண்டு அல்ல, 120 ஆண்டு அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. நன்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஒருமனப்படுகிற காரியத்தை கவனித்து பார்க்க வேண்டும். பாவத்தை செய்வதற்கு, அசுத்தமாய் வாழ்வதற்கு, சனி ஞாயிறு வெளியே போய் சுத்துவதற்கு, பல தவறான பழக்க வழக்கங்களை செய்வதற்கு மக்கள் ஒருமனப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைதான் சொல்லுகிறான், உங்களை எதற்காக அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தீர்களோ அப்படியே இருப்பீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. பாவத்துக்கு உங்களை அடிமையாய் ஒப்பு கொடுக்கும் போது அடிமையாக தான் இருப்பீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியே நீதிமானாய் உன்னை ஒப்பு கொடு, அப்படியே பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடு, அப்படியே தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடு என்று பவுல் சொல்லுகிறார் அல்லவா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முன்பு நீங்கள் பாவத்துக்கு எப்படி ஒப்பு கொடுத்தீர்களோ அப்படியே நீதிக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். நோவா வாழ்ந்த காலத்திலே பாவம் பெருகிருந்தது, நோவா வாழ்ந்த காலத்திலே அக்கிரம் பெருகிருந்தது, பூமி முழுவதும் அக்கிரமத்தினாலே நிறைந்திருந்தது. தேவன் அதை கண்டு மனஸ்தாபப்பட்டார், தேவன் அதை கண்டு வேதனைப்பட்டார், மனஸ்தாபப்பட்டு பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களையும் எல்லா மனுஷனையும் அழிக்கும்படி தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை பிடித்து கொண்டார் நோவா. தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்ட போது நோவாவும் அவள் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. ஜலம் வந்தது, ஜல பிரயாணம் வந்தது, எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவா, அவருடைய மனைவி, மூன்று பிள்ளைகள், மருமகள் காப்பாற்றப்பட்டார்கள். 8 பேரை கர்த்தர் பாதுகாத்தார். எதை குறிக்கிறது? நோவா ஒருமனமாய் குடும்பத்திலே வாழ்ந்தாங்க. நோவா ஒருமனமாய் வாழ்ந்தார். நோவா அந்த நாட்களிலே நீதிமானாய் இருந்து நீதியை பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு நீதியை வரப்போகிற அழிவை குறித்து ஒரு நற்செய்தியை நோவா சொன்ன போது ஜனங்கள் கேட்கவில்லை, ஆகவே அவர்கள் அழிந்து போனார்கள். இயேசு சொன்னார், நோவா காலத்திலே நடப்பது போல மனுஷகுமாரன் காலத்திலே அது நடக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஆம், இன்றைக்கு இயேசு சொன்னது எத்தனை உண்மை என்று பாருங்கள். அதே போலத்தான் நோவாவின் காலத்திலே வாழ்ந்தது போலத்தான் இன்றைக்கும் மனுஷகுமாரன் வருகிற காலத்திலே புசிப்பது, குடிப்பது, பெண் கொள்வது, பெண் எடுப்பது என்று சொல்லி, கண்டதை காட்சி, கண்டதை கோலம் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையிலே உலக பிரகாரமாக இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நோவா நீதிமானாய் இருக்க முடியும் என்று சொன்னார். இக்காலத்திலே நீ நானும் ஏன் நீதிமானாய் வாழ முடியாது, ஏன் பரிசுத்தவனாய் வாழ முடியாது, ஏன் கர்த்தருக்காக வாழ முடியாது? தேவன் நோவாவுக்கு கொடுத்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு, அக்காலத்துக்கு முன்னே ஒருவன் உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்தால்தான் அவனுக்கு கிருபையை கொடுப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிருபையை கர்த்தர் கொடுத்து நீதிமானாய் உத்தமனாய் வாழ சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்! ஹல்லேலூயா, ஆமென். கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் நீதிமான வாழ முடியும், உத்தமனாய் வாழ முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார்.
அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நாமத்தை தரித்த மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் வந்து நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் குடும்பமாய் இன்றைக்கு ஜெபிக்க முடியவில்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்திலே பாவத்துக்கு, ஒரு காலத்திலே விக்கிரகத்துக்கு நாம் கொடுத்து மெய்யான தெய்வம் என்று சொல்லி அநேக தெய்வங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து உண்மையாய் வாழ்ந்த காலங்கள் உள்ள உண்டல்லவா? ஆனால் இன்றைக்கு நம்முடைய கண்ணை திறந்து, நம்முடைய மாம்ச கண்ணை திறந்து, நம்முடைய ஆவி கண்ணை திறந்து, நம்முடைய செவியை திறந்து, இருதயத்தை திறந்து, நானே மெய்யான தேவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவன் தரிசனமானாரே, நம்மை கர்த்தர் ரட்சித்தாரே, இதோ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகரேயே போல கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரே, அந்த தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அந்த வருகையிலே நீயும் நானும் காப்பாற்றும்படியா, குடும்பங்கள் காப்பாற்றும்படியா, சபைகள் காப்பாற்றும்படியா, சொந்த பந்தங்கள் காப்பாற்றும்படியா, இந்த தேசம் காப்பாற்றும்படியா குடும்பமாய் ஒருமனப்பட்டு இந்த தேசத்துக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உன் ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நானும் சொல்ல முடியும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை சற்று கவனித்துப்பா. அவர் இந்த பூமியிலே 33 ஆண்டு வாழ்ந்தார். 30 ஆண்டு மனுஷகுமாரனாய் வாழ்ந்தார். 3.5 ஆண்டு தேவகுமாரனாய் அவர் வாழ்ந்தார். 30 ஆண்டு ஒரு தச்சனுடைய மகனாக நம்மை போல சோதிக்கப்பட, நம்மை போல பாடுபட, நம்மை போல இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டு அவர் உலகத்தை ஜெயித்தவராய், அவர் தேவகுமாரனாய் வெளிப்பட்டது போல, அவர் நாமத்தை தரித்த நாம், அவருடைய நாமத்தை தரித்த நாம், அல்லேலூயா, அவர் சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா, ஆமென். அவர் உலகத்தை ஜெயித்தார். நாம உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், அசுத்தத்தை ஜெயிக்க முடியும், பொல்லாத கிரியைகளை ஜெயிக்க முடியும். எப்பொழுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. அப்பொழுது யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் இந்த நாளிலே ஒரு சின்ன வார்த்தையை மத்தியில தியானிக்கும்படியா கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரம் மட்டும் செவி கொடுத்து கேட்ட உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.